பார்த்து ஹவாயுன்னு கேட்டார். நீங்கள் ஃபைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் நீங்கள் சௌக்கியமானு கேட்க வேண்டாமா? கேட்கணும் இல்லை? இதை எப்படி கேட்பீங்க? யோஜனை வைங்க, அடுத்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை, ஏற்கனவே தெரிஞ்ச ஆளுங்களை பார்த்து ஹவாயுன்னு கேளுங்க, தெரியாதவங்களை பார்த்து ஹவாயுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள உங்களை பார்த்து ஹூவாரியுன்னு கேட்டுருவாங்க. ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பார்த்தோம் சார், நாங்களும் நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு நிறையா சொல்ல போகிறீங்க எழுதலான்னு பார்த்தா என்னமோ ஹவாயுன்னு கேட்டு அப்படின்னு நினச்சிட்டீங்க. ஆமாங்க, மெதுவாக போகலாமே, இப்போ என்ன அவசரம்? ஆ சரி, இப்போது ஒரு பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போயிருக்கீங்க, அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவரை பார்த்து என்ன சார் சௌக்கியமானு கேட்பீங்களா? ஆ எப்படி கேட்பீங்க? ஆ ஹவாயு கேட்பீங்களா? ஹவாயு? ஆ சரி, அவர் கேட்டதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஃபைனா? வெரி குட். நான் என்ன கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, அவர் வந்து ஹவாயுன்னு கேட்டார், நீங்கள் ஃபைன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சௌக்கியமானு கேட்க மாட்டீங்களா? கேட்கணும்ல? உரையாடலாம் என்ன, ஒரு த்ரோ பால் விளையாடுற மாதிரி இங்கேருந்து பாலை போடுறீங்க, அவர் பிடிக்கிறாரு, அவர் திருப்பி போடுறாரு, பிடிக்கிறீங்க, அவர் பாலை போட்டாருங்க, நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? கேம் ஓவர். தொடர்ந்து பேசணும், நிறைய விஷயங்கள். ஆ ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹவாயின்னு கேட்டாச்சு, ஃபைன்னு சொல்லியாச்சா? சரி, நீங்கள் சௌக்கியமானு கேட்கறதுக்கு அருமையான கேள்வி ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுமா? அது வாட் போடுங்க, அபோட் போடுங்க, வியூ போடுங்க. What about you? What about you? எழுதிட்டு வரீங்களா? ஆ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் சார் அப்படின்னு பண்ணக்கூடாது, எழுதி வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆ ஏன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எழுத முடியாது, எழுதிட்டு ஒரு தொடர்ச்சியாக வாங்கினேன் பெண் இல்லையா? சரி, ஆ சீக்கிரம் வருங்க. வாட் அபவுட் யூன்னு எழுதியாச்சா சார்? நீங்கள் என்னமோ கேட்குறீங்க, என்ன? ஆஹா பரவாயில்லையே, வாட்ட போட்டியுன்னு கேட்குறேங்க, சொல்லணுங்கிறீங்களே. அப்போ நீ அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களே? இப்போ ஃபைனாக என்ன அர்த்தம்? நான் சௌக்கியம், வாட்ட போட்டினா நீங்கள் சௌக்கியமான்னு அர்த்தம். அது இல்லையா உங்கள் சந்தேகம்? வேற என்ன? ஓ தாராளமாக கேட்கலாம் சார். ஓ ஹவ் போட்டியுன்னு கேட்கலாமாங்கிறாரு, அதான் நீங்களும் கேட்கலான்னு ஆசைப்பட்டீங்களே, கேட்க வேண்டியதானே? ஆ ஹவ் போட்டின்னு கேட்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்து ஹவாயுன்னு கேட்டோமா, அவர் வந்து ஃபைன்னு சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க? வாட் அபவுட் யூன்னு, வாட் அபவுட் யூன்னு சொல்லிட்டீங்களா? சரி, ஹவ் அபவுட்யூன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, அவர் உங்களை பார்த்து ஹவ் அபவுட்யூன்னு கேட்குறாரு, இல்லை வாட் அபவுட் யூன்னு கேட்குறாரு, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன பதில் சொல்லலாம்? ஆ ஆமாம், பெரிய விஷயமா சார் இது. ஹவாயுன்னு கேட்டால் ஃபைன்னு சொல்லுவோம், வாட் அபவுட்யூன்னு கேட்டால் இல்லை ஹவ் அபவுட்யூன்னு கேட்டால் திருப்பியும் என்ன சொல்லலாம்? ஐயோ எப்படிங்க இதெல்லாம்? பரவாயில்லையே, ஐ எம் ஆல்சோ ஃபைனா? வெரி குட், ஐ எம் ஆல்சோ ஃபைன். நல்ல வேலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஆல்சோ ஃபைன் சொன்னீங்களே, ரொம்ப பேர் என்ன பண்ணாங்கன்னா ஐ எம் ஆல்சோ கூட சொல்றது இல்ல, ஹவ் ஆர் யூ ஃபைன், வாட் அபவுட் யூ ஃபைன், என்ன அது? ஒரு வெரைட்டி வேண்டாமா ஸ்பீச்சில்? ஆமா நான் தெரியாம தான் கேட்கறேன், ஹவ் ஆர் யூன்னு கேட்டீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எப்படி இருக்கீங்க, சௌக்கியமான அர்த்தமா? ஆமா சௌக்கியம் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்னும் மனப்புறதில்ல இல்ல, அப்ப ஞாபகத்தை வச்சுங்க, இது சும்மா உரையாடும் ஒப்புக்காக கேட்கிற கேள்வி இது. அப்போ ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ஃபைன்னு சொன்னோம், புரியுங்களா? இந்த ஃபைன் ஃபைன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காதீங்க, யாரை கேட்டாலும் பாத்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ. வாழ்க்கையில முன்னேறணும்னு சொன்னா இது பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அடுத்தவங்க. ஆமா வித்தியாசமா இருந்தா தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. யோசிக்கிறதையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும், அதுதான் சொல்லுவாங்க தமிழ் இதில் மாற்றி யோசிப்பான், வேறு ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இனிமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா வாட்டை போட்டியும்னாலும் ஹவ் ஆர் யூன்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபைன் ஃபைன்ங்கிறத எடுத்துக்கணும். ஆமாம், ஃபைனுக்கு பதிலாக நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க. ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.